வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பூவை ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் மேலே இருக்க தோலை வந்து பிச்சை எடுத்துக்கணும். உள்ளே இருக்க பூவை வந்து நம்ம கையில் பிச்சோம்னா தனித்தனியாக உதிர்ந்துரும். அப்படி தனித்தனியாக உதிர்ந்துருச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கொத்தை அப்படியே பிச்சோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரே கொத்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பூவையும் கொத்து கொத்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ போக போக சின்னதாகும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பிச்சு வச்சுக்கோங்க. போக போக அந்த மேத்தோலை உரிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்பையும் கத்தி யூஸ் பண்ணி உரித்தோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, வாழைப்பூ செய்ய மாட்டாங்க வீட்டில். இந்த மெத்தடில் வாழைப்பூ க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணிட்டோம்னா அதை வச்சு பொரியல், கூட்டு, வடை கூட பண்ணலாம். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஏன் இதை வச்சு பிரியாணி கூட பண்ணலாம். பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூவெல்லாம் தனியாக பிரிச்சுட்டேன். இதுக்கு மேலே பிரிக்கிறது ரொம்ப சிரமம், அதனால் நான் பாதியில் இந்த தண்டோட பிச்சை எடுத்துக்கிறேன். இதை வந்து கீழே தூக்கி போட்டுற வேணாம், இதையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூ எல்லாத்தையும் தனியாக பிரித்தாச்சு. இப்போ இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூ கொத்தை எடுத்துட்டு உள்ளங்கை வச்சு ஒரு லைட்டாக அரைக்கி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்கன்னா பூ வந்து நல்லா விரிஞ்சுக்கும். விரிஞ்ச பூவில் மேலே முடிச்சு மாதிரி ஒரு நரம்பும் கீழே பேப்பர் மாதிரி ஒரு இதழும் இருக்கும். அதை ரெண்டையும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், பூ வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இந்த ரெண்டை மட்டும் எல்லா பூவிலையும் எடுத்துருங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பூவை வந்து கொத்தாக கட் பண்ண சொன்னேன்னு. நம்ம அந்த நரம்பை எடுக்கிறது வந்து கொத்தாக இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து நேரம் மிச்சமாகும். பூ வந்து ஒவ்வொன்றா தனியாக இருந்துச்சுன்னா அந்த நரம்பு எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நரம்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லா பூக்கும் நரம்பெல்லாம் எடுத்துடலாம். பூ வந்து போக போக சின்னதாகும்னு சொன்னேன்ல, அந்த சின்ன பூவெலாம் நம்ம அரைக்கி தேய்ச்சாலும் விரியாது. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த முடிச்சு பகுதியை மட்டும் பிடிச்சி லைட்டாக இழுத்தோம் அப்படின்னோம்னா அந்த நரம்பு வந்துடும். லைட்டாக கிள்ளக்கூடாது, லைட்டாக அமுத்திட்டு இழுத்தோம்னா வந்துடும். இதே மாதிரி இருக்க பூ எல்லாத்துலேயும் இந்த மெத்தட்லேயே நரம்பை கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் பூவில் எல்லாத்துலேயும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறது சின்னதாக இருக்கும். எடுக்க முடிஞ்சது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதுக்கடுத்து பூ வந்து போக போக ரொம்ப சின்னதாக இருக்கும், அதிலெல்லாம் அதை எடுக்க முடியாது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பூவிலெல்லாம் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறத எடுக்க முடியாது, அதனால் மேலே இருக்க முடிச்ச மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுல சர்வீஸ் அதிகம், அதனால் அவங்க கையிலேயே கொத்தா பிச்சிருவாங்க. என்னால் முடியாது, நான் வந்து கத்தியில் தான் கட் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப சின்ன பூ, இது வந்து நம்ம கடைசியாக பிச்சது. இதில் வந்து அந்த நரம்பு கூட எடுக்க முடியாது, அதனால் இந்த பூவெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே உரித்தோம்னா பூ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால தான் தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத அப்படியே சமைச்சிக்கலான்னு சொன்னேன். பூ எல்லாத்துலேயும் நரம்பெடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கட் பண்ணி போடுறதுக்கு நம்ம நார்மல் தண்ணியில் போட்டோம்னா கருத்து போயிடும், அதனால் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இல்லாட்டி கொஞ்சமாக தயிரை நல்லா அடிச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கட் பண்ணி போடுங்க. அப்படின்னா தான் கருக்காமல் இருக்கும். நம்ம பூவை இந்த மாதிரி கொத்தாக கட் பண்ணது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு, இப்போ நம்ம வச்சு கட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பூ வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். இந்த மாதிரி கொத்தாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த தண்டு பகுதியை வந்து தூக்கி போட்டுருங்க, அது வந்து வேகாது. கட் பண்ணதும் உடனே பூவை எடுத்து அந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி பூ வந்து கருத்துரும். இதுக்கு மேலே பூ உரிக்க முடியாதுன்னு கட் பண்ணி வச்ச பகுதியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் சமைக்கலாம். ஒரு சிலர் அந்த கீழே இருக்கிறதுல இதுக்கு மேலே பூவை வந்து உரிக்க முடியாது அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவாங்க, அப்படிலாம் தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் சமைக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லா பூவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில். அவ்வளோதான், பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த தண்ணியிலே வச்சுருந்தா தான் கருக்காமல் இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான மெத்தடில் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ராஜேஷ் கிச்சன் பேஜை லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.